வணக்கம் அன்பு வாசகர்களே, கதைகள் நேரத்து சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அன்பு சகோதரி பவானி ஜனார்த்தனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு முள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கோபிநாத் தன் சொந்த ஊருக்கு ஆடி திருவிழாவிற்கு வந்து இருந்தான். அந்த ஊரில் ஆடி திருவிழாவிற்கு பெண் கொடுத்தவர்கள், பெண் எடுத்தவர்கள் என அனைவரும் ஒன்று கூடுவது வழக்கம். கோபியின் பெற்றோர் பூவரசம்பட்டி கிராமத்தில் வசிக்கின்றனர். கோபி வேலை நிமித்தம் காரணமாக சென்னையில் தன் மனைவி வெண்ணிலா மற்றும் மகளுடன் வசித்து வருகிறான். பள்ளி பருவத்தில் தன்னுடன் பயின்ற மாணவி கயல்விழியை காதலித்தான். காதல் என்றால் இப்போது போல் இல்லை. காலையில் ஐ லவ் யூ சொல்லிவிட்டு மாலையில் டேட்டிங் போவது போல் அவளிடம் கூட சொல்லாமல் காதல் வளர்த்தான் கோபி. காலை புங்கை மரத்தின் கீழே நின்று அவள் வருகைக்காக காத்திருப்பான். அவள் பள்ளி கேட்டிற்குள் நுழையும் போது உடலெல்லாம் சிலிர்க்கும். கயல்விழி இரண்டு நோட்டு புத்தகத்தை மார்போடு அணைத்து நடந்து வரும் அழகை ரசிப்பான். மடித்து கட்டிய இரட்டை பின்னலில் கொஞ்சமாக வைத்து வரும் மல்லிகைப்பூவை ரசிப்பான். அவள் அவனை கடந்து போகும்போது உடலில் உள்ள செல்கள் எல்லாம் கிச்சு கிச்சு முட்டுவது போல் இருக்கும். கயல்விழி கண்ணிலிருந்து மறையும் வரை அவள் போகும் அழகை பார்த்து ரசித்து விட்டு தான் பள்ளியில் வகுப்புக்குள் செல்வான். மாலை பள்ளி விட்டதும் அவன் சைக்கிளை மெதுவாக அவள் பின்னாடியே ஓட்டிச் செல்வான். அவள் வீட்டிற்குள் நுழைந்ததும் சைக்கிளை சீராக ஓட்டிக்கொண்டு அவன் வீட்டிற்கு வேகமாக சென்று விடுவான். கோபிக்கு ரோஜா பூவை பார்த்து ரசிக்க பிடிக்கும். ஆனால் அதை யார் தலையிலாவது சூடியிருப்பதை பார்த்தால் ரசிக்கவே தோணாது. ஒரு நாள் கயல்விழியின் தோழி ரோஜா பூவை தலையில் வைத்து கொள்ளுமாறு கொடுக்க அதற்கு அவளோ, ரோஜாவை செடியில் பார்க்க தான் பிடிக்கும், தலையில் வைத்தால் வாடிவிடும், மாலையில் அந்த வாடிய ரோஜாவை பார்க்கும்போது என் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டிருந்தாள். அதை கேட்ட கோபிநாத் வானத்துக்கும் பூமிக்குமாக பறப்பதைப் போல் உணர்ந்தான். எண்ணங்கள் ஒத்துப்போகிறது என்று எண்ணி எண்ணி மகிழ்ந்தான். கயல்விழிக்கும் தன்மேல் கோபிக்கு ஒரு இது என்று தெரிந்துதான் இருந்தது. ஆனால் தெரியாதது போல் பாவனை செய்தாள். 12ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு நாள் பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஊருக்கு போனாள் கயல்விழி. அங்கே பாட்டி தன் கடைசி மூச்சை விடும்போது கயல்விழிக்கு மாமன் மகனை திருமணம் முடிக்க வேண்டும், அதுதான் தன் கடைசி ஆசை என்று கூறி உயிரை விட்டார். பிறகு வேறு வேறு கல்லூரியில் இவரும் படித்தனர். கோபி சற்று பெரியவனானதும் இதையெல்லாம் மறந்துவிட்டான். நன்கு படித்து வெளியூரில் வேலைக்கு சேர்ந்தான். திருமணம் செய்யும்போது தான் அவனுக்கு கயல்விழி பற்றி நினைப்பே வந்தது. சரி என்று ஊருக்கு சென்று விசாரிக்க அவளுக்கு திருமணம் மாமன் மகனுடன் ஆகிவிட்டது என்று தெரிந்து கொண்டான். அன்றிலிருந்து சிறு முள் தைப்பது போல் நெருடலாக இருந்தது அவனுக்கு. கோபிநாத் திருமண வரவேற்பில் நண்பர்கள் சும்மா இல்லாமல் கயல்விழியை ஏன் கூப்பிடவில்லை என்று ஏத்திவிட்டார்கள். ஒரு வழியாக திருமணம் முடிந்து மனைவி வெண்ணிலாவிடம் அனைத்தையும் கூறினான். அதற்கு அவளோ, நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலை பரிமாறிக்கவே இல்லை, அப்புறம் ஏன் இவ்வளவு சங்கடப்படுறீங்க என்று கூறி அவனை அமைதிப்படுத்தினாள். பெண் கோபிநாத்துக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. வெண்ணிலா என்று அந்த குழந்தைக்கு கயல்விழி என்று பெயர் வைத்தாள். இனிமேல் உங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் வராது, பாப்பாவை கூப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று கூறினாள். அடுத்த வருஷம் திருவிழாவிற்கு போகும்போது அவங்களும் வருவாங்க இல்லையா, அப்போ பேசுங்க, அவங்க கிட்ட எல்லாம் சரியாகிவிடும் என்றாள் வெண்ணிலா. எத்தனை பேரின் மனைவி இப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று எண்ணினான் கோபிநாத். உண்மையிலே நான் கொடுத்து வைத்தவன்தான் என்று அமைதியாக இருந்தான். அடுத்த வருடம் திருவிழாவிற்கு கயல்விழி வரவே இல்லை. கோபிநாத் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தான். பிறகு வேலையில் சிறு சிறு பிரச்சனை என்று சற்று பிஸியாகவே இருந்துவிட்டான். இப்போது திருவிழாவில் ஆலமரத்தின் நிழலில் ஜம்காலம் போட்டு அமர்ந்து கொண்டிருந்தனர் அவன் குடும்பத்தார். குழந்தையோடு விளையாடி கொண்டிருந்தான் கோபி. பட் என்று முதுகில் ஒரு அடி. டே மச்சான், எப்படிடா இருக்க என்று திரும்பி பார்த்தால் பாலாஜி நின்று கொண்டிருந்தான். மேற்படிப்புக்காக அமெரிக்கா சென்றிருந்தான் பாலாஜி. டேய், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படிடா இருக்க, ஆளே மாறி போயிருக்க, காஞ்ச கருவாடை மாதிரி இருப்ப, இப்போ தலத்தலம் தக்காளி பழம் மாதிரி ஆயிட்டியே, எப்படி அமெரிக்கா கலந்து வந்த என்று கேட்டான் கோபி. பாலாஜி, நான் நேற்று நைட்டு தான் வந்தேன், இன்னைக்கு எல்லாரும் வருவாங்களே பார்க்கலாம்னு ஆவலாக வந்தேன், உன்னை தான் முதல்ல பார்த்தேன், சந்தோஷம்டா. அப்புறம் ஆள் எப்படி இருக்கா, பேசினியா ஒரு வாட்டியாச்சும் என்று கேட்க கோபி தலை குனிந்தான். பாலாஜி, இன்னும் அப்படியே தாண்டா இருக்க நீ, இரு இரு நான் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வரேன் என்று கிளம்பினான். திருவிழா முடிந்து அனைவரும் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுத்தனர்.
பாலாஜி வந்தான் கோபி வீட்டிற்கு. நீ மச்சான், வாழை பார்த்தேன்டா, அன்னைக்கு ஸ்கூலில் பார்த்த மாதிரியே அப்படியே இருக்காடா. நாளைக்கு கூத்து கட்டுவாங்கள, அங்கே அவளை வர சொல்லியிருக்கேன் என்றான். இப்போவாச்சும் பேசி தொலைடா புண்ணியவானே என்று கூறிவிட்டு கிளம்பினான். கூத்து கொட்டகையில் ஊரே அமர்ந்து ராவணன் கதையை வியந்து பார்த்து கொண்டிருக்க பாலாஜி, கோபிநாத், வெண்ணிலா மற்றும் கயல்விழி நான்கு பேரும் மொட்டை கிணறு அருகே இருந்த கோவில் மண்டபத்தில் கூடினர். வெண்ணிலா தான் முதலில் ஆரம்பித்தாள். என் பொண்ணு பேர் என்ன தெரியுமா? கயல் விழிக்க உங்கள் பேர் தான் கயல்விழி. அவர் உங்களை பெயர் வைத்து ஒரு தடவை கூட அழைச்சதில்லை, அதனால தான் தினமும் அழைக்கட்டும் உங்கள் பெயரையே வச்சேன் என்றாள். கயல்விழிக்கு கண்களில் நீர் கொட்டியது. வெண்ணிலாவிற்கு நன்றி கூறினாள். கோபியை பார்க்க சங்கடப்பட்டுதான் போன வருஷம் நான் திருவிழாவுக்கே வரலை, இந்த வருஷம் பார்க்கணும்னு விதி போல. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது கண்ணு கலங்குது என்றாள். பாப்பாவிற்கு வேற ஏன் பேரை வச்சிருக்கீங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல, வார்த்தையே வரலை. இத்தனை நாளாக குத்திட்டு இருந்த முள் விலகியது போல இருக்குது என்றாள் கயல்வி. நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை நல்லா இருந்துச்சா? ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கதை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.